கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஒரு சம்பவம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நடந்துச்சு. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியை தாண்டி ஒரு விண்கல் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாசா வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து ஒரு விண்கல் வரப்போகுது, அதை எல்லாருமே நேரிலே கண்டுகளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. உடனே இங்கே இருக்கவங்க இந்தியாவிலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன திசையில் சொன்ன நேரத்தில் போய் டக்குன்னு போயிட்டு எல்லாருமே போய் அந்த விண்கல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடிய மேகம் இருக்கு இல்லையா, மேகமூட்டத்தோட நிறையா இடங்கள் இருந்ததுனால பார்க்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நிறைய பேத்துக்கு நடக்கும். கன்னியாகுமரி போவாங்க, சன்ரைஸ் எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க, அந்த சமயம் பார்த்து மேகமூட்டம் போட்டுரும், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு மேலே சூரியன் வந்துக்கிட்டு இருக்கும். இப்படிப்பட்ட பல்பெல்லாம் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி விண்கல் போகுது அப்படின்னு ஆசா சொன்ன உடனே எல்லோரும் ஆர்வமாக எதிர்பார்த்து போனாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்தில் மேகமூட்டமாக இருந்ததுனால யாராலையுமே பார்க்க முடியலை. இப்போ நாசா இன்னொரு அறிவிப்பையும் விட்டுருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ போச்சு இல்லையா அந்த விண்கல்லோட கடந்து வந்த பாதையில் நிறைய குப்பைகள் மாதிரி அதிலிருந்து செதறின விண்கற்கள் நிறைய இருக்குது, குட்டி குட்டியாக நிறைய செதறிய விண்கற்கள்லாம் அதுவுமே இன்னும் பயணத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விண்கல் வந்து சர்ன்னு போயிடுச்சு, அது செதற விட்டதெல்லாம் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வர்ற விண்கல் வந்து நம்ம பூமியை கிராஸ் பண்ணி போகுது, அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெறும் கண்ணாலேயே பார்த்து ரசிக்கலாம். அதிகாலை 2-3 மணி வரைக்கும், ஆகஸ்ட் 11-13 வரைக்கும் இது வந்து பூமியை கிராஸ் பண்ணி போகும். அப்போ வந்து இங்கே இருக்க எல்லாருமே வெறும் கண்ணால் பார்க்கலாம். தயவுசெய்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேரில் வெறும் கண்ணால் கூட பார்த்துருங்க, ஃபோனில் வீடியோ எடுக்கிறது வந்து இது ஆகவே ஆகாது, தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும், ரொம்ப பெரிய வெளிச்சமாக தெரியும், அதனால உங்கள் பார்வை திறன் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை ரசிக்கிறது விட்டு போட்டு முதல் எடுத்து முன் நீங்கள் ஃபோட்டோவில் எடுத்துடுறீங்க. ஃபோட்டோவில் எடுக்கிறீங்க, அது வந்து காலத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் அந்த இடத்துல அப்போ நடக்கிறத நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி. இதுக்காக தயவுசெய்து நீங்கள் வந்து நேரில் பார்த்துருங்க, ஃபோனில் வந்து வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நாசா சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை பற்றின உங்கள் கருத்து நமக்கு இல்லை கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.